வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெட்ஸ் அண்ட் டிப்ஸில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணப்புறாவோட ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்து கர்ணப்புறாவை பற்றின நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க வரும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்மளோட புது சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் அப்படின்ற சேனல், அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, அதை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க, அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணப்புறா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி கலர் பார்த்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணப்புறா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை வந்து ஃபுல் ஒயிட் இருக்கும், அப்புறம் வந்து ப்ரௌன் கலர் இருக்கும், சப்ஜா கலர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு டவுட், நீங்கள் வந்து சப்ஜா கலர் வந்து சூஸ் பண்ணலாம். பிகாஸ் நிறைய கலர் வந்து நல்லாயிருக்கும், அதெல்லாம் உடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜா கலர் தான் பேசிக்கான கலர், அதுதான் நம்மளோட இந்தியன் கலர். ஸோ அதுலேருந்து தான் கர்ணப்புறா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால் நீங்கள் சப்ஜா கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கர்ணப்புறா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா, அதுக்கான ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சாதா புறாங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் போடுறோமோ அதே ஃபுட்ஸ் தான் கர்ணப்புறாக்கும். பெரிய வித்தியாசமே கிடையாது. நம்ம இப்போ சாதாரணமாக சாப்பிட்ற புறா என்னென்ன ஃபுட்ஸ் போடுறோமோ அதே புறாவோட ஃபுட்ஸை கர்ணப்புறாவும் போடலாம். ஸோ பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது, ஃபுட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஸோ கேஜ் மெத்தட் வந்து கர்ணப்புறாக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் ப்ரீட் சூஸ் பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்ணப்புறா கண்டிப்பாக செட் ஆகும். அதே மாதிரி வந்து காலனி மெத்தட் என்னென்னா, ஒரு ரூமுக்குள்ளே புறா விட்டு வளர்க்குறது. ஸோ அந்த மாதிரி வளர்த்தாலும் கர்ணப்புறா ஜாஸ்தியாக ப்ரீட் ஆகும். ஸோ நீங்கள் நிறைய சேல் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஃபேன்சி புறா மாதிரி சிங்கிள் கேஜில் நீங்கள் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து கர்ணப்புறா செட் ஆகாது. ஏன்னா கர்ணப்புறா வந்து ஓப்பன் ப்ரீட்டிங்கில் வளர்த்தா மட்டும்தான் அதோட கெப்பாசிட்டி அதிகம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், கர்ணப்புறா வந்து எப்படி பெல்ட் அடிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிஞ்சிடும். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது அதுவும் சேர்ந்து தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த ஒரு விஷயம், இப்போ கர்ணப்புறா நம்ம வாங்குகிறோம், அது எப்படி ட்ரைனிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்ககிட்ட 6 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிற ஆளாக இருந்தால் 6 மணிக்காக உங்கள் புறாவை நீங்கள் திறந்து விடலாம். திறந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கீழே இறங்காத அளவுக்கு அந்த புறாவை துரத்தி விடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அது பெரிய புறாவாக இருந்தால், உங்களோட பெரிய புறாவாக இருந்தால் கர்ணப்புறாவை, அதை மட்டும் நீங்கள் துரத்தி விட்டு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் 2 மணி நேரம் 15 நிமிஷம், அப்புறம் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் 2 மணி நேரம் ஒரு 30 நிமிஷம், இந்த மாதிரி வந்து போக போக ஹைட்டு எப்படி சொல்கிற டைம் ஏற்றிட்டே போங்க. அந்த புறா எந்த அளவுக்கு பறக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே அது பறக்காது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த டைமே ஸ்டாண்டர்டாக இருங்க. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பறக்கூட்டாலே போதும், புறா வந்து கர்ணப்புறா வந்து ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு ஷார்ப்பாகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கர்ணப்புறா வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். புறாவோட கண் எப்படி இருக்கும் கர்ணப்புறாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலர் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். இப்போ சாதா புறாங்களோட கண் வேறு மாதிரி இருக்கும். அதே இதில் வந்து ஐசைன் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும். நடுவில் இருக்க பிளாக் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது கர்ணப்புறா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஐசைன் வச்சோ கலரை வச்சோ நம்ம கர்ணப்புறா டிசைட் பண்ணவே முடியாது. கர்ணப்புறா அதோட பெல்ட்டி, அதோட குவாலிட்டி, இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ புறா வாங்குற மாதிரி இருந்தால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கர்ணப்புறாவை வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு அந்த புறாவை பார்த்து வாங்குங்க. அது வந்து பெட்டர். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு 30 செட்டு சாதா புறா வச்சிருக்காரு, ஒரு 2 செட்டு கர்ணப்புறா வச்சிருக்காரு, அங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த புறா வந்து தயவு செஞ்சு பெல்ட்டி அடிக்காது. அந்த புறா வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐசைன் வச்சு பார்த்து வாங்கினீங்கனாலே போதும். அதே மாதிரி வந்து கர்ணப்புறா அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் பார்த்து வாங்குங்க. ஸோ ஓப்பன் பீட்டிங்கில் விட்டு வளர்த்தாங்கன்னா இன்னும் பெட்டர், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து போனோடனே அந்த புறாவை பார்த்து வாங்கிடாதீங்க. போன வீடியோவில் சொன்னதான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், போனோடனே புறாவை பார்த்து வாங்கிடாதீங்க. ஒரு நாள் பறக்க விட்டுட்டு அந்த புறாவை பார்த்துட்டு அதோட பேரண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த புறாவும் அதே ஆக்டிவிட்டீஸில் இருந்தால் மட்டும் அந்த புறாவை வாங்குங்க. ஏன்னா மதர் பெல்ட்டி அடித்தா அதுவும் பெல்ட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பேரண்ட் அந்த மாதிரி இருந்தால் இதுவும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்து வாங்குங்க, அது வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ புறா எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து செக் பண்ணி வாங்கினா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே கர்ணப்புறாவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து கர்ணப்புறாவுக்கு வந்து காய்ச்சல் போடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு காய்ச்சல் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு சத்திரி இருந்தால் அந்த சத்திரி மட்டும் அடிச்சு வைங்க, அதுவே எனக்கு தெரிஞ்சு பெட்டர். அதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் பண்ணாலே போதும், கர்ணப்புறா வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற ட்ரைனிங் எல்லாமே கன்ஃபார்மாக போயிடும். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் எண்டிங்கும் சொல்லி முடிக்கிறேன். நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் அப்படின்ற சேனல், அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த சேனல் எவ்வளோ வியூஸ் போதோ, இந்த ஒரு வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போதோ அவ்வளோ பேர் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒருத்தரும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம பெட்ஸ் அண்ட் டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.